நெல்லை மாவட்டம் மன்னாரப்பேட்டையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையை தொடர்ந்து தற்போது நெல்லை மாவட்டம் மன்னாரப்பேட்டையிலும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறியதாக கூறி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு கள நிலவரம் என்ன? காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது அங்கு நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமா வினோத். 105 மாத டிஏ உயர்வினை நிலுவைத் தொகையுடன் வழங்கப்பட வேண்டும். 2022 ஆண்டு டிசம்பர் முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து பண பலன்களை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். ஒப்பந்த முறையில் பணி நியமனத்தை கைவிட வேண்டும். வாரிசுகளுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும். பென்ஷன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நல அமைப்பு சார்பாக இன்று நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் தற்போது மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது. வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலைக்கு அருகே வந்து அந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது முதல்கட்டமாக தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டு அவர்கள் வரும்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். அப்போது போலீசாரர்களுக்கும் அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. ஏனென்றால் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் நான் பொறுப்பேற்றவுடன் 100 நாட்களில் உங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று எங்களுக்கு நேரடியாகவே அவர் வந்து உறுதிமொழி அளித்தார். ஆனால் தற்போது வரை அந்த உறுதிமொழி என்பது ஏற்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலே சென்றும் தற்போது எங்களுக்கான உறுதிமொழி எதுவும் அவர் நிறைவேற்றப்படாததால் நாங்கள் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் 92,000 ஓய்வு பெற்ற ஊழியர்களும் 30,000 மேற்பட்ட ஓய்வூதிய ஊழியர்கள் வெறும் 10,000 மட்டுமே தங்களுடைய ஓய்வூதியமாக பெற்றுக்கொண்டு அவர்களால் குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட ஓய்வு பெற்ற ஒரு ஊழியர் ஆறுமுகம் என்பவர் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நேரடியாக வந்து தனக்கு தற்கொலை செய்வதற்காக அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அவருடைய மனு கொடுத்துள்ளார். இது போன்ற சம்பவம் தான் தமிழகத்தில் தொடர்ந்து தங்களுடைய நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது. தொடர்ந்து தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்டமாக பல போராட்டங்கள் நடத்திய பிறகும் தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் தமிழக முதலமைச்சரும் தங்களை கண்டு கொள்ளவில்லை என கூறிதான் அவர்கள் தங்களுடைய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். போலீசார் தடுக்கும் போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது இதே போல் பல முறை தங்களுடைய எங்களை போராட்டம் செய்ய விடாமல் காவல்துறை தடுப்பதன் மூலமாக இந்த தமிழக அரசுக்கு எங்கள் போராட்டமே தெரியாமல் செல்வதாகவும் ஆகவே நாங்கள் நேரடியாக இதே இடத்துல நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போலீசாரை தள்ளிவிட்டு வந்து வண்ணாரப்பேட்டையில் உள்ள பிரதான சாலையில் தற்போது மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறை தான் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 400 மேற்பட்ட ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டுள்ளார்கள். இதற்கும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக காலவரையற்ற குறிப்பாக நாங்கள் சாகும் வரை இந்த உண்ணாவிர போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இல்லை என்றால் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக அனைவரும் நேரடியாக சென்று தங்கள் உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்வதாகவும் தங்கள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்தினால் அந்த பகுதியில் பல மணி நேரமாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சுமார் 400 மேற்பட்ட ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களை போலீசார் கைது செய்து கொண்டு வருகிறார்கள். வினோத், ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.